அண்ணா கஜா புயலுக்கே பார்த்தியானா தனது கடனெல்லாம் இலவசம்னு அறிவித்த திரு சிவகுமார் அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் தற்பொழுது பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு கொரோனா வைரஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் உள்ள ஓட்டைகளை கைய பெரிய கப்பல் எடுத்து சொல்லும் போது உள்ள போட்டுங்க. அப்படியே ஒவ்வொரு தாளா போடுங்க. ஒவ்வொரு தாளா போடவா? நல்லா பாலை பெரிய கப்பல அப்படி எடுத்து ஆத்தி விடுங்க. போடலாம். அது தெரியும். Ah!
வணக்கம் சிவகுமார், சொல்லுங்க. என் பேர் சிவகுமார். நான் வந்து தொடர்ந்து 7-8 வருஷமாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கஜா புயல் வந்தபோது இங்கே இருந்த மரங்கள்லாம் சாஞ்சிருச்சு, விவசாயம்லாம் கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்தில் நான் வந்து அந்த டீ கடனெல்லாம் வச்சுருந்தவங்க தான் தள்ளுபடி செஞ்சேன். அதெல்லாம் செய்தி ஒரு பிரபலமாக இருந்தது. இப்போ வந்து அது பிறகு பச்சன குழந்தைகளுக்கு பால் வழங்குகிற திட்டம் வழங்கினேன். நம்ம வாழ்நாள் முழுவதும் பச்சன குழந்தைகளுக்கு பால் வழங்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. டெல்லியில் ரொம்ப பேர் இழப்பாக இருக்குது. அவங்களுக்கு என்ன உதவி செய்யணும் அப்படின்னு தெரியல. அதனால் என்கிட்ட பணம் காசும் இல்லை. அதனால் நான் முயற்சி இருந்து வச்சு இதில் வர வருமானம் என்னோடய மொத்த இதில் எவ்வளோ வந்தாலும் அது அப்படியே அந்த நிவாரண நிதிக்கு அனுப்புறதுக்கு முடிவு செஞ்சுருக்கேன். அதெல்லாம் ஆளுக்கு போட்டு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த செஞ்ச அந்த முயெல்லாம் அப்படியே நிவாரணத்துக்கு அனுப்பிடுவேன். ரொம்ப நன்றி.